சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் பிரம்மானந்தம் இதுல வந்து இந்த ஆனந்த மீமாம்சா அப்படின்னு சொல்லக்கூடியதான புரோத்தர ஆனந்தம் அதை விசாரம் பண்ணியாச்சு. அது எதுக்காக விசாரம் பண்ணாரு? இந்த பிரம்மானந்தம்ன்றது வந்து விஷயானந்தத்தை போல அதிகமான ஆனந்தமா இல்ல சுரூபானந்தமா அப்படின்னு கேட்டு இந்த விஷயானந்தங்கள் வந்து எதை உடல் மிக அதிகம் அப்படின்னு சொல்லி அது கடைசியில பிரம்மதேவருடைய ஆனந்தமே ஆனது இதனுடைய பிரம்மாண்ட சுரூபானந்தத்தினுடைய ஒரு சிந்தனை தான் அப்படின்னு கொண்டு போய் இது வந்து அடைகிறதுனா சோத்திய அபூஜிதன் அகாமகதன் அந்த மூணு சாதனம் சொன்னார். அதனால சோத்திரியப்ப அபூஜினத்தை வீடே அகாமகதற்கு உற்பத்தி செய்து பிரதிர்த்து காமனதா அவகம் உள்ளது அப்படின்னு வாக்கியத்தில் சொன்னது. இதுதான் வாக்கியமும் பார்த்திருக்கோம். தற்மாதிரி தானே தீனி சாதனாதி அப்படின்னு மூணு சாதனங்கள் ஆனந்தத்தினுடைய ஏற்றத்தை உச்சத்தை அடைவதற்கு இப்படி சொன்னதுனால என்னாச்சுன்னா விஷயானந்தம் இல்லை சுரூபானந்தம்னு கொண்டு வந்து அதுக்கும் இருக்காரு. சரி, சுரூபானந்தம்னு சொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆனந்தத்தில் ஒரு அவதாரத்தின் மாதிரி ஒருத்தார் கேள்வி வந்திருக்கு. மீமாம்சையா நிருதிசையானந்தம் பிரம்மா சீதி விசாரிதம். இது வந்து விருதிசயமான ஆனந்தம் விஷய விஷயானந்தம் போல ஏற்றத்தாக விருதிசய ஆனந்தம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. ஜீவம் பிரம்ம ஐக்கியம் வந்து இங்க வருது. எதனால சௌத்தியத்தை அகாமகத்துக்கு வச்ச சொன்னதுனால எங்கோ பிரம்மண ஆனந்தம் சொல்லி சௌத்தியத்தை அகாமகத்தின்னு மீண்டும் மூலத்த அதுக்கு அடுத்த மந்திரம் இருக்கு. கயஸ்தா என்று தேவையாதாவா நிச்சயம் கையேக இன்னொரு பாதம் கையேகம் ஒன்பதாவது யாரு அந்த பிரம்மஸ்வரூபம் அந்த ஆத்மா இருக்காரோ அவர் இந்த சிறுதையுடைய குருத்தினுடைய நிலையங்களுடன் இருக்கிறவரும் ஆதித்தின் இருக்கிறவரும் ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஏகாபாதிக்க சோகம் அப்படின்னு சொல்றோமே அது அது வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுவும் வந்து வேற வாக்கியம்தான், அது வேற காட்டையில இருக்கு. இது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. நமக்கு அனுஷ்டானத்துல அது வந்துருக்கு. ஏகாபாதிக்க சோகம் அப்படி என்று ஒரே அர்த்தம்தான். ஆதித்ய மண்டலத்துல வாசவரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். திடீர்னு ஆதித்ய மண்டலம் வந்தது அதுல யார் உட்கார்ந்து மாணவர் வந்து ஒன்னாக முடியும் அப்படின்னா கேள்வி பார்த்துட்டு வருமா? அதுதான் பார்த்தாங்க. யார் தெரிகிறாரோ அவர் ஆத்மா லோகா தெரிவித்து இந்த லோகத்தில் இருந்து கிளம்பி அன்னமயமாத்மானம் பற்றிக்கிறார். அன்னமய ஆத்மாவை தாண்டுகிறார். அதே போல ஏதும் பிராணம் இந்த பிராணமய ஆத்மாவை தாண்டுகிறார். மனோமய ஆத்மாவை விஞ்ஞானமய ஆத்மாவை ஆனந்தமய ஆத்மாவை ஆனந்தமய ஆத்மாவை தாண்டிக்கிறார். சதத்தை மேல அன்புதாக வரப்போம். இப்படிதான் சொன்ன வந்து சொல்லப்படாத
எத்தனத்துக்கு என்ன தொந்த வருது அப்படின்றது இப்போ பாக்கியம் பார்க்கிறோம். முடிஞ்சோட பாக்கியம் பார்த்துட்டு வேற வாக்கியம் பார்க்கிறோம். அதை விட மீமாம்சா பலம் புத்தகம் முடியது என்ற பாக்கிய பாகத்தை ஆரம்பிப்போம். என்ன பார்த்தமோ கஹ அவருக்குள்ளாரோ அவர்தான் ஜீவனத்துல பரமானந்த பரமானந்த சுரூபமாகவும் யோசனையர்களுக்கு பிரத்யட்சமாக தெரிகிறதாகும். இப்போசியா அகாமக தத்துவங்கிறது வேணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் அபிருஜினத்துவமும் வேணும், இல்லைன்னா இந்த பக்கமே வர முடியாது. அதனால அது ரெண்டும் இருக்குன்ற அபிப்பிராயத்துல சுரோசனிய பிரத்யட்சம்னு அங்க போடுங்க வனமாட்டாங்க இருக்கிறார். இது நம்ம பேர பார்க்க போறோம். இலக்கிய ஏகதேசம் அவருடைய ஆனந்தத்தினுடைய ஏகதேசத்தை பிரம்மாதி பூதாதி சுகாரிகாணி உபஜீவந்தி. பிரம்மாதி பூதங்கள் சுகாரிகாணி சுகத்தை அனுபவிப்பதற்கு தகுதியான இந்த பூதங்கள் உபஜீவந்தி, அவருடைய ஏகதேசத்தை உபஜீவித்து இவைகள்லாம் இருக்கு. எச்சாதா வாதிக்கு நிச்சயிப்பது அவர்தான் ஆதித்தம் தேசங்களாக சொல்லப்படுகிறது. அதே பெரிய தொகையில் இருக்கிறவரை வந்து சகி யக ஆதித்யே யாரு வந்து இந்த பிரம்மா இந்த யாருடைய ஆனந்தத்தை உபதீரித்து இவர் இந்த பூதங்கள்லாம் இருக்கோ அவரை உபதீரித்துனா அதை அவலம்பித்து அதை பிரித்து கொண்டு அதை சார்ந்து இருக்கோ இது ரெண்டு பேரும் ஒன்றுதான். அவர் ஒருவர் தான் ஜட்டாகாசம்ன்றது வந்து ஒரு இடத்துலதான் இருக்கு. ஆனா மகாகாசம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஜட்டாகாசம் இருக்கு மகாகாசத்துக்குள்ள இருக்கு. அது போல அந்த ஆதித்யம் இருக்கக்கூடியதான அந்த ஆத்மா அவர் தான் இங்கும் வியாபித்த அவர் தான் இந்த ஜீவனுடைய சதவீதத்துல இருக்கார். அபிஷேகமாக அதாவது சாமான்யமாக ரெண்டு பேரும் ஒரே நாளில் நிர்தேசம் வந்தது. நிர்தேசம்னா அவரை குறிப்பிடுவது பொருந்தாது அப்படின்னு ஒரு கல்வி. அந்த ஏன் பொருந்தாது? எச்சாங்கம் தட்சிணா அஸ்தன் அஸ்தன் இதுக்கு யுத்த பிரசித்தார். அந்த யாருன்னு சொன்னா ஒரு பிரசித்தி இருக்கு. எச்சாங்கம் தட்சிணே அஸ்தன் அப்படின்னு வந்து காங்கிரசத்துல வருது. யார் வலது தண்ணில இருக்காரோ அவர் அவர்தான் பரமாத்மா அப்படின்னு அங்க சொல்லியிருக்க. இப்ப வலது கண்ணுன்றது எல்லாத்தையும் கற்றுப்போம். அங்க வந்து ஒரு குருதி இருக்கிறத வந்து அனுபவப்பட்டு சொல்றாரு. அது போகுது அந்த பார்த்துக்கலாம். அது வந்து தட்சிணாஸ்தன் சொன்னதுனால அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கற்றுக்கு அது பிரசித்தனாஸ்தர். அதனால இயற்கையே பிரசித்தனாஸ்தனா சகாயகான்னு சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி ஆதித்யங்கள் சொல்வதற்கு ஒண்ணு பிரசித்தன் இல்லையே. ஆதித்யம்ல வந்து அந்த மாதிரி ஒருத்தருக்கு யார் சொன்னாரு? நீங்க எத்தனை ஆதித்யனை பத்தி இதை வருதே இல்லை.
திடீர்னு ஆதித்தனுக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னா அவர் தான் இவர் அப்படின்னு அவர் யாருமே எனக்கு மறந்து தெரியாது. ஆதித்தன் இருக்கிறவரும் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னா இது ஆதித்தன் இருக்கிறவர் யாருன்னு நான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். இங்க இருக்க இந்த கிரந்தத்தை ஆதித்தனை பத்தி பேசவே இருக்கு பரமாத்மாவை பத்தி பேசுறது எப்படி தெரியும்? அதிர்ச்சி அனாசிய நிறுத்திய நிறுவனம் அப்படின்னு சொல்றது வாதப்பட்டது எய்தானந்த இதெல்லாம் வந்து யாரை பற்றி சொல்றது பரமாத்மா பற்றி சொல்றது கம்பெனியும் இருக்க அகஸ்மாக அப்பிரபுத்தக நிற்க நிச்சயம் உபனிஷத்துக்கு அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத திடீர்னு யார் யாரும் கொண்டு வந்து விடணும். இது வரைக்கும் வந்து பரமாத்மா பற்றி சொல்றதுக்கு தான் இந்த வாக்கியம் தான் வந்திருக்கு. அதை வந்து நிர்தேசம் குறிப்பிடுவது பரமார்த்த விஜயானம் இந்த உபநிஷத்து எதுக்காக இருந்தது? பரமார்த்த விஜயானத்தை பொறுத்ததுதான் இந்த உபநிஷத்து நடந்து வந்தவர் உட்கார்ந்து நமக்கு பிரசித்தமா இருக்கு. அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அந்த அப்பிரசித்தமா இருக்கு. அவர் உட்கார்ந்துட்டாருன்னு நமக்கு தெரியாது. யாரோ வந்தாலே என்னன்னால அவர் அப்படின்னு சொல்ல அப்போ முதல்ல ஒருத்தர் செஞ்சோம். ஆனா அவரை பற்றினதான அதிகப்படி தகவல் தெரியாது. அந்த தகவல் செஞ்சோம் அது யாருன்னு தெரியாது. அது ரெண்டுக்கும் சேர்த்து வைக்கிற வாக்கியம் தான் வரும். ஆதித்யனை பத்தி இவருக்கு நம்மளுக்கு பேசவே இல்லை. அவர் வந்து இருதய கோவில இருக்கார் இல்ல இருதய கோவில சொல்ற அங்க இருக்காரு. அப்ப ரெண்டும் ஒன்றுன்றத நான் அச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த எட்டும் பத்தும் வந்து ரெண்டும் உடைய விஷயத்தை சொல்றோம். அது வந்து எத்தன்றது எனக்கு அது பிரசித்தமா இருக்கும். அது கஷ்டத்தில் மேலே சொல்லக்கூடியதான கடவுள் கொடுத்தார். அப்பதான் அந்த வாக்கியம் பூர்த்தியாகும். ஏன்னா இது எத்தன்றத்துல சொன்னதான ஆதித்ய மண்டலத்துல ஒரு குருத்தனை பத்தி எனக்கு எதுவும் தகவலே இல்லை. அவர் வந்து இந்த ஹிருதய கோவில இருந்தார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னா நீங்க வந்து பிரசித்தம் இல்லையா அப்படிங்கிறாரு. ஹிருதய கோவில இருக்கிறவர் ஆதித்ய மண்டலத்துல இருக்காருன்னு சொல்றது அப்படின்னா அதை தெரிஞ்சு என்ன தெரியாது. யோ வேத நிதிதம் குகாயாம் பரவியோமன் எனக்கு எல்லையில வேதத்தை தெரிஞ்சுக்காதான் முக்கியம் முதல்ல ஆரம்பிச்சது. அதனால மாத்தி போட்டுல சமாதானம் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்கும். அப்போ எனக்கு அவரு பிரசித்தமே இல்லை. எத்தனை யார் நடந்து வந்தாரோ அப்படின்றதோட அந்த முதல்ல சொன்னது பிரசித்தமே இல்லை. அது பிரசித்தமா இருந்தா அதுக்கு மேல வந்து அந்த தகவலை வந்து புது தகவல் நான் சொல்லலாம். அதுவே இல்லாத போது புது தகவல் வச்சு என்னால ரெண்டு வாக்கியத்தையும் கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சு பரமாத்ம விஜயானம் தஸ்மாத் பரையோக
அதனால சுதேசர்களும் பரமாத்மாவும் உண்மை அப்படின்னு சொல்றதுதான் வந்து நமக்கு சாத்தியம். சுதேசுகையில இருக்கிறவரும் ஆதித்தர்ல இருக்கிறவங்க ஒண்ணுன்னு சொன்னா நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சுலயோ வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மீனாந்தா பண்ணதுக்கான பிரயோஜனமானது ரெண்டு பேருக்கு ஐக்கியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக அது இப்ப சாதிக்கிறோம். ஆனந்தத்தை மீனாந்தா பிறப்பிருக்கா சத்தியாது பலம் புத்தகம் சத்தியம் எதிரும் ஒண்ணுன்னு இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம என்ன ஆரம்பிச்சோம் ஆனந்த மீனாந்தா ஆரம்பிச்சோம் அதனுடைய பலம் தானே நம்ம முடிக்கணும். அப்படி விசாரம் பண்ணதுனால நமக்கு என்ன சித்திச்சது அதை தானே இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன பலன் அது என்ன சுவாபாவிக ஆனந்த பரமாத்ம விஷய விஷய சம்பந்த தரிசராயிச்சு. அதனால அபிமாக தேசமாக அத்வைதமாக இருக்கக்கூடியதான சுவாபாவிக சுவாபாவமா இருக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தமானது பரமாத்ம பரமாத்மாவினுடைய ஆனந்தம்தான் பரமாத்மாவே தான் ஆனந்தம். இது முன்னாடியும் பார்த்தோம் ஆனந்த ஆனந்தினோ அவேதாசன்ற பார்க்கும் பரமாத்மிக அது எப்படி விசை சம்பந்த தனித ஆனந்த விஷயமும் அந்த விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயம் விசையும் இவா ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் அதனால வந்த ஆனந்தம் கிடையாது. இது சுவாபாவிக ஆனந்தம் தனு தது அனுபவிக்கையாகும் அதனால அங்க நம்ம என்ன தீர்மானம் பண்ணமோ அதுக்கு அனுரூபமாக தான் இந்த நிர்தேசம் பண்ணப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னுன்னு சொல்ற நேற்றி அந்த விஷய விஷய சம்பந்த ஜனிதமான ஆனந்தம் என்று பரமாத்மாதான் அந்த ஆனந்தம் அபிநமாகவும் சுவாபாவிகமாகவும் இருக்கக்கூடிய ஆனந்தம் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த நீவாம்சி முடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு தவிர்த்தா போறதா சயிஷ்டா என்று எச்சாசாவாவிக்கே சயிதாரிக்கு பின்னாதிகரணத்த விசேஷ உபமத்தேன. இதனால ஆதித்யம் எச்சாசா எச்சாயம் பிடித்து எச்சாசம் ஆதித்யே சயிஷ்டர் இந்த இடத்துல இந்த அதிகரணத்துல இருக்கக்கூடியவரும் அந்த அதிகரண அதிகரணம்னா அதை தாங்கி விடும். இப்போ இந்த புருஷன் எங்க நினைச்சாங்க அதிகரணத்தை உத்தேசமான அதிகரணமா எடுத்திருந்தாலும் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ஆதித்யம் வந்து கடவுள நம்ம எடுத்துருப்போம். அங்க இருக்கக்கூடியதும் அதாவது என்னோட ரொம்ப எட்டி இருக்க பிரதாபத்தோட இருக்க இந்த லோகத்தையே அதெல்லாம் இருக்கிறார். ஆனா அவரும் நானும் ஒன்றுதான் அப்படின்றதுக்காக அந்த பின்னாதிகரணத்தை விசேஷத்தை நிராகரணம் பண்றதுக்காக ஆதித்யம்ல இருக்கக்கூடியவரும் எந்திடத்துல இருக்கிறவரும் அதான் நானும் ஒன்று. இந்த இடத்துல இருக்கிறத நான் யாரத்துல தனியா உங்களோட அரசியமாக்கிட்டேன்னு நானும் ஒன்று. ஏகமதி ஆதித்ய விசேஷ கிரகணம் மனப்பதம் அப்படியே வந்து வேற அதிகரணத்தினால வரக்கூடிய வேதத்தை நிராகரணம் பண்றதுக்கு தான் இந்த வாக்கியம் இருக்கு. எச்சாண்டா வாதிக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா மீமாம்சாவுடைய பலம் இப்படிதான் நம்ம வந்து உபசம்ஹாரம் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆதித்யனை கொண்டு வருது வந்து அனைத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆதித்ய விசேஷ கிரகணம் அனர்த்ததம் இப்படினால ஆதித்யனை கொண்டு வருது சரியில்லை அனர்த்ததம். அப்ப அதெல்லாம் வந்து அனர்த்ததம் இல்லை உட்கத்த அபகர்த்த அபோஹாத்தா அது ஏற்ற தாய் இல்லைன்னு சொல்ற
நமக்கு தினமே வந்து மூணு வேலையும் அவருக்கு அறிந்திருக்கும், அவருக்கு நமக்கான இருக்கும், புத்தானம் இருக்கும், அவரை வந்து கடவுளாக வழிபடுறோம். அவரும் இங்கே உள்ளனா வெற்றி காலி இருக்கிறது அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம யாரு ரொம்ப உயர்ந்தவர்னு நினைச்சிருக்கோம் அவருடைய தத்துவமும், நான் ரொம்ப நிறுத்தமானவன், ரொம்ப கீழானவன், அவர் தான் என்னை காப்பாற்றணும், ரொம்ப தீனமானவன் நினைச்சிருக்க இந்த ஜீவனுடைய தத்துவமும் ரெண்டு தத்துவமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாதான் அது இடம் சித்தி ரெண்டு. அதுதான் இந்த சுரூப ஆனந்தம். அது இடம் சித்திக்கா தொடர் அந்த அத்வைதத்தினால் நமக்கு சுரூப ஆனந்தம், நம்மளுடைய சுரூபமான ஆனந்தம், நம்ம வந்து ஆனந்தத்தை, நம்மளுடைய சுரூபமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோங்கிறது தான் சரியான தேவையில்லை. ஆனந்த சுரூபத்தை நாம் உணர்கிறோம். அது வந்து உத்தர்த்த அவதர்த்த அபோதார்த்தத்துவ அது அதை வந்து நீக்குவதற்காக வைத்தத்தின் மூர்த்தாமூர்த்த லட்சணத்திய அரக உத்தர்த்த இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே ஆதித்த மண்டலத்தில் இருக்கிறது, நாராயணன் தினோ நம்ம சந்தியாவதத்தில் ஆதித்த மண்டலத்தில் இருக்கிறதா தான் தியானம் பண்ணிட்டு இருக்கு. படத்துக்கு உபசானத்தை சொல்லல எல்லாருக்குமே அது எல்லா தேவிக்கும் நீ யார் பரமாத்மான்னு சொல்றதோ அந்த பரமாத்மா வந்து ஆதித்த மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறதாக தியானம் பண்ணுறது ஒவ்வொரு உபாசனா பிரகரணத்தையும் இருக்கு. எல்லா பிரகரணத்துக்கும் அது இருக்கும். இந்த ஆதித்தனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா தான் நான் வழிபடும் செய்வேன்றது என்று சித்தாந்தம். அதனால வந்து கைதத்திலேயே உயர்ந்ததை சேர்ந்த ஸ்தானம் என்ன இங்கு பிரம்மலோகத்தில் இருக்கார்னா அது இருக்கார், பிரம்மலோகம்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்போ நாராயணன்னா வைகுண்டத்தில் இருக்கார், கடலூர்னா கைலாசத்தில் இருக்கார், அந்தந்த தேவதா நிறுத்திட்டு அந்தந்த லோகம் இருக்கு. அதுதான் பிரம்மலோகம்னு சின்னப்பொண்ணு செய்யறதுக்கு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இருந்தாலும் ஆதித்ய மண்டலத்திற்கு நடுவில் இருக்கிறவரையும் வந்து பரமாத்மாவும் எல்லா சம்பிரதாயத்தாருக்கும் சொல்றது அவருடைய பிரகாசத்தினாலதான் மழை வருது, பூமி வறண்டு போகுது, செடிகள் வளருது, நமக்கு அன்னம் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து அவருடைய கண்பார்வையில்தான் நடக்கிறதுன்றது வந்து ஓரளவுக்கு தாமர கணங்களுக்கும் புரியுற அளவுக்கு ஒத்துக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத ஏதோ பிரம்மலோக வைகுண்டம் சொன்னாங்க, அதுக்கு நம்புறதுக்கும் வந்து கஷ்டம். அது கொஞ்சம் பக்கம் இல்லைன்னா நம்புவோம், பக்கம் இல்லாத காலத்தில் எதாவது எழுந்த பாரு அப்படிங்கும் போது தாமர கிரகங்களுக்கும் சாதாரணமாக புரியக்கூடியதுனால எல்லா திட்டங்களாலும் இந்த ஆதித்ய மண்டலத்தில் பரமாத்மா இருக்கார், தன்னுடைய உச்சதேவதாருன்னு ஒட்டுந்துட்டார். அதனால் கைதத்திரி முக்காமோட்ட லட்சணத்து பராவுக்கட்ட கவித்திரப்புன்றதா அது குறிப்பிட்ட விஷயத்த உபமத்தேர பரமானந்தம் அபேத்த சமோபகதி. ஒருவேளை அவர் அது அவரை புரிசகத விசேஷ உபமத்தேன அந்த இவனிடத்துல ஒரு விசேஷம், அதாவது இவன் இந்த ஜீவனானவன் இந்த அதிகரணத்தில் இருக்கார், அவரானவர் அந்த அதிகரணத்தில் இருக்கார் அப்படின்னு இந்த விசேஷ உபமத்தேனோ பரமானந்தம் அபேட்சு சமோபவதி. அந்த விசேஷம் அவருடைய ஸ்தானத்தினால வேதம் தான் நீ சொல்லிப்போ, ஆனால் வச்சகத்தில் அவர் வந்து ஒருத்தான். ஏன்னா அவரும் பரமானந்த சுரூபம், நீயும் பரமானந்த சுரூபம், பரமானந்தம் அபேட்சு சமோபவதி. அவர் இவனுக்கு சமமா ஆவாரையானால் தாம் கதின் கதத்திய அவரை அடைந்தவனுக்கு உத்தர்த்தமோ ஏற்றமோ தாழ்வோ இல்லை. அதனால என்ன ஏற்ற தாழ்வு இல்லைன்னா என்ன அவையும் தான் என்பது இது உபகல்பம். அப்பதான் நம்மளோட வந்து ஏற்ற தாழ்வு இல்லை, இதுவே வந்து பயன்பா நம்மளோட நேர உத்தரவு தான் பயன் இல்லை, நம்மளோட சீர்தான் பயன். அவனால நமக்கு ஏதாவது நாளைக்கு வந்து அவன் நம்ம பதவிக்கு வர்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எப்பவுமே வந்து அது பயம் இருக்கும். எந்த திதியாவே பயம் இருக்கு, ரெண்டு இருந்தா வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும், ரெண்டு இருந்தா பயம் இருக்கும், ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னா அப்ப பயத்துக்கு வாய்ப்பு இருக்கா. அவனாலதான் ஆம் பதின் இது அவயம் கதிர்த்தான் என்பது இது உபகரணம். அத்தி நாட்டு செய்திருக்கும் அட்டை வந்து மொத்தமா இப்ப வந்து குறிப்பிடமா சொல்றாரு. அத்தி நாஸ்தி என்பது எனக்கு பிரச்சனை இல்லை, பரமாத்மா இருக்காரா இருக்கா
அப்படின்னு கேள்விக்கு அதாக அந்த ஆரம்ப சொல்லார்கள். அங்க வந்து ஒரு கேள்வி கேட்டார், இருக்கா இல்லையா இது பிரம்மம் வந்து அவங்க இருக்கா இல்லையா இருக்கு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இது வந்து கிருஷ்ணா யாத்தியாக அவர் சொன்னா நம்ம வந்து என்ன நடந்திருக்குன்னு அது தெரியாது. எப்படி வியாக்கியானம் பண்ணாரா, ராஜ்ய ரசலாக பிராணன அவயத்த வயதர்த்தன அப்புறம் உபபத்திய இந்த அஞ்சு காரணம் சொல்லியிருக்கார். இதுல ஒரு காரணம் விட்டார், அந்த பிரதேசம் வரும்போது அந்த அஸ்தி பிரம்மன் சொன்னார், இங்க சொல்லல, அதை வந்து உபபத்தின்னு சார் ஆகிய நாம பதவி சொன்ன அந்த திருச்சி வாங்க திருச்சி வந்து திரும்ப காத்தனா அதுல வந்து நமக்காக வந்து சமரசன் கொடுக்குற ஆகிய ரசலாக பிராணன அபயத்த பயலட்சண வீட்டாத்மா காக்கப்பட்டேன் பாருங்க. அது பயலட்சண உபபத்திய அத்தியேவ என்ன இருக்கு அது ஆகாசாதி காரணம் பிரம்ம இது அபாசதோ அனுப்பிரஷ்ணம் வேத மூணு பேருக்கு ஒரு பேருக்கு அபாசத்தை பதில் சொல்லிட்டு வாவோ அம்யோ அனுப்பிரஷ்ணம் இது ரெண்டு பேரும் வீடியோ எந்த அதிர்ச்சி அதிர்ச்சோகோ பிரம்ம பிராப்தி அப்பிராப்தி இருக்கு வித்வான அதிர்ச்சான பிரம்மத்தை அடையிறாளா அடையிறாங்க ரெண்டு கேள்வி. அப்புறம் வித்வான் சமஸ்கிருத்து என்ன சமஸ்கிருத்து இருக்குது வித்வான் போறாரா இல்லையா அனுப்பிரஷ்ன அனுசியா அதுதான் கடைசி அது அபாகரனாக இருக்கிறது. இப்போ வித்வான் அவித்வானும் வித்வான் ரெண்டு பேரும் யாரும் போறது ரெண்டு பேரும் சமம் பண்ண ரெண்டு பேரும் போறாரா போறதுயா வித்வான் போறாரா இல்லையா அப்படின்னு அங்க வந்து அதை மூணு நாலா பண்ணிருந்தாங்க இல்லை மூணு போறோம் அப்படின்னு அங்க இருக்கு. அஞ்சு பிரச்சனைங்க வித்வான் வந்து அதை போய் அடையிறாரா அப்படின்றதா ஏன்னா அவரும் அவித்வான் போறது அப்படின்னு தெரியுது. அது கடைசி பிரச்சனும் இது அஞ்சுதான் அது பிரச்சனை அது அபாதரனாக இருக்கிறது. இப்ப நம்ம அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லப்படுறோம். மத்தியமோ அனுப்பிரஷ்ன அஞ்சு அபாதரனாகவே அபாதப்படும். இந்த நடுவில் இருக்கிற கேள்வி என்னாச்சு அதை விட்டது எப்படின்னா சூத புரியல மூணாவது சொன்னாலே அதுக்கும் பதில் வந்தாச்சுன்னு இது அது அபாதம் அது அபாதரனாக என்ன இருக்குது அதுக்கு நான் தனியாக வந்து உட்காந்து மாட்டேன். இது சொன்னாலே அதுக்கு பதில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பேருந்தோ அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு காரணமாக வரும். இது பேருந்தோ நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ அதை பற்றி எழுதப்பட மாட்டார். ஏன்னா நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை கத்து தேவம் இதெல்லாம் மூலத்தில தேவம் இது அத்மா அல்லோகா திருச்சி அந்த இடத்துல சகாய கத்து தேவம் தேவம் இது போல இது போலனா எது போல ரொம்ப இது ஆத்மோஸ்கரத்தை சொல்லிட்டு இருக்கனை தான் சொல்லியிருக்கோம். அது முழுக்க மனசுல வாங்கிட்டு அது போல தேவம் ஏதோம் பிரம்ம உத்ய பிரம்ம உத்தம் பிரம்ம பிரம்மத்தை திதியா திடீர்னு பிரம்ம பிரம்மணி பிரம்ம பிரம்மதான் பிரம்மணி தான் சொல்ல வேண்டாம் ஏதோக்கம் பிரம்ம உத்ய உத்தாபகர்த்தம் இது ஏற்றத்தாழ்வு அப்படி என்ன பண்ணுறாங்க ஏதோக்கம் பிரம்ம உத்தாபகர்த்தம் உத்தர்ஜனம்னா விடுறதுக்கு அது உத்தாபகர்த்தம் நித்திய அத்வைதம் சத்தியம் ஞானம் அனந்தம் அஸ்தி இது ஏவம் 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 இவ்வாறு தெரிஞ்சுக்கிறாரோ எவ்வாறு ஏற்றத்தாழ்வு இல்லாததான அத்வைதமான சத்தியம் ஞானம் அனந்தம் ஆன பிரம்மம் ஒன்று இருக்கு. அத்வைதமான சொல்வதனால அஸ்மி சொன்னால அஸ்மியும் அன்பும் இல்லை அத்வைதம் சத்தியம் ஞானம் அனந்தம் அஸ்தி இது ஏவம் இருக்கு யார் தெரிஞ்சுக்கானோ அவங்க ஏவம் இது சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த பிரம்மானந்த பள்ளியில் ஆரம்பித்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை புரிஞ்சுக்கிறேன். ஏவம் இது ஏவம் சத்தத்தை பிரகத பராமர்சா ஏவம் சொன்னார் இது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து பராமர்சா அதை நினைவூட்டது எல்லாம் சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இப்படின்னா எப்படி நீங்க இருக்க என்னெல்லாம் சொன்னமோ அது எப்பிரகிருந்த பராமர்சம் சரிப்பா அவர் என்ன தேவை அவன் யாரு அவரை தெரிஞ்சுக்கிறார் ஆத்மான் லோகா திரேபிய இந்த லோகத்துல இருந்து
கலந்து மரணானந்தரம் அப்படின்னு அவங்க தோணும். எப்படி அர்த்தம் என்றா தெரியல. அஸ்மாத் லோகா கிரேத்திய அப்படின்னு அதிலிருந்து திரும்பி அதை வராமுகமாக வைத்து அதை குறிக்காமல் நிரகத்தோ மூப்பான். அந்த நிரகத்தை எதிர்பார்க்காமல் இந்த லோகத்தினால எனக்கு ஒரு நல்லது இருக்கும், லோகத்தில் இருக்க பொருள்னால நான் சுகத்தை அடைவேன், இதுதான் எனக்கு அப்படின்னு இந்த லோகத்தை உதாசீனமாக உடலை கட்டி லோக சம்பந்தம் இல்லாமல் நிரகத்தோ பூத்வா ஏகம் அஸ்மா லோகம் லோகாசிரியத்து ஏகம் அன்னமயம் ஆத்மானம் என்பதற்காக ஏகம் யதாவியாத்தியாசம் இந்த யதாவியாத்தியாசம் அன்னமயம் ஆத்மானம் உபசந்திராம் அப்படி அன்னமய ஆத்மாவை உபசந்திராபடம் உபசந்திரபடம் செய்கிறாமோ இல்லைனாசம் அன்னமயாசிய சிந்தாத்மனோ வெற்றிக்கம் என்ன பற்றது விஷயகூட்டமாக இருக்கக்கூடியதான அன்னமய பிண்டமான அன்னமய ரூபமான இந்த பிண்டத்தை வெற்றிக்கம் நடத்தது. மூத்த அன்னமய பிண்டம் தான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரியிறது எல்லாமே அன்னமய பிண்டம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறது. சர்வம் தூங்க மூத அன்னமய ஆத்மானம் பத்தது இருக்க இந்த சூர பிரபஞ்சம் நீக்க அன்னமய ஆத்மா தான். என்ன விராட் சரீரன் அந்த அந்த ஒரு பாசத்தில் இருந்தா பார்க்கணும். அன்னமயம்னா இப்போ விராட் சரீரன் அர்த்தம். சர்வம் மூலபூதம் அன்னமயம் ஆத்மானம் பற்றது இது முழுக்க அந்த விராட்டினுடைய சரீரம்னு பார்க்கறது. சதோ சுந்தரம் இதம் பிராணங்கள் சர்வ அன்னமயாத்மத்தம் அவிபக்தன் எல்லா அன்னமய சரீரத்துக்கு எல்லா அன்னமயத்துக்கும் இயக்கக்கூடியது ஒரு பிராணங்கள் அவிபக்தன் வேதமில்லாதது அசங்கேதம் மனோமயம். அதே போல ஏகம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் ஆத்மானம் உபசங்கிரான் உபசங்கிரமணம் செய்கிறான் தாண்டுகிறான். இதெல்லாம் யாரு பண்றானோ அதை ஏகம் மீது யார் என்பவன் இந்த வித்வானவன் இதை செய்து தாண்டுகிறானோ ஏகம் மீது அதிர்ச்சிய அனாத்திய அதிர்ச்சிய அநிலையனே அபயம் செதுக்கான் என்பது இப்படி கடை இதுலாசம் கேட்டு அந்த அபயம் செதுக்காம் என்பது பிராப்னோட்டை அதை அடைகிறான் அப்படின்னு சொல்லி அத்தனை முட்டிந்தனை பண்ணோம். ஓயம் ஏவம் கடந்தா சுத்தான சுத்தி ஏவம் நீங்க சொன்னது எங்கும் சொன்னதுன்னா ஞாபகம் இருக்கணும். அது என்ன சொல்ல காரணமா என்ன சொல்லிக்கிறோம் கடம்பா சுத்தானது அவன் எப்படி தாண்டான் தாண்டதுன்னு எப்படி தாண்ட முடியும். இந்த விராட் அன்னமயமா இருக்காங்கன்னா விராட்டின் விராட காண்டத்தின் நோக்கம் எப்படி பண்ண முடியாது கடம்பா சங்கிராமத்தை இப்படி திருப்பி வந்து சரியா நம்ம வந்து இருக்கணும். அது உடனே ஒரு காவல் மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்லிட்டு இதை ஒரு சரியான திருப்பிக்கிறோம் திருப்பியம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த உபசங்கிரமண வாக்கியா சங்காரன்றது ஒன்று, அல்லது பிரதேச அனுப்பிரதேச வாக்கியா சங்காரம் என்னன்றது இன்னும் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அடுத்த சொல்லலாம்.